ரிஷபராசி என்பர்களே, யதார்த்த பகைன்னு சொல்லுவாள். அதாவது நம்ம யார்ட்டையா பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் சற்று கவனமாக இருக்கணும். நல்ல விஷயங்கள் சொல்லும்போது நமக்கு அறிவுரையே தேவைப்படாது. அப்போ வந்து யாராவது அறிவுரை சொல்லும்போது கோபங்கள் வரும் பத்தில. அந்த மாதிரி நம்ம யார்ட்டையாவது பேசும்போது இது சரியாக பேசுகிறோமா, சரியாக நம்ம சொல்லக்கூடிய விஷயம் அவங்க வந்து எடுத்துக்கிறாங்களாங்கிறத சற்று யோசித்து பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு சில விஷயங்கள்லாம் முக்கியமான காரியங்கள் எதுன்னு இருந்தால் ஒரு நாள் கழித்து பண்ணிக்கிறது தவறே கிடையாது. ரிஷபராசி என்பர்களுக்கு எதையும் வேகமாக செய்யக்கூடிய பழக்கங்கள் இருக்குது. ஆனால் இப்போது அஷ்டம சனி நடக்கக்கூடிய காலகட்டங்களில் வேகங்கள் தப்பு கிடையாது. நிதானத்து கூட சேர்ந்து யோசித்து அவசரப்படாமல் ஒவ்வொரு காரியத்தை பண்ணலனா அந்த வேகத்தில் கொடுக்கக்கூடிய பலன்களை விட நிதானத்தில் கொடுக்கக்கூடிய பலன்கள் அதீதமாக இருக்கும். லெக்சரராக ஒர்க் பண்ணிட்டுருக்கலாம், ப்ரொஃபஸராக இருந்துட்டுருக்கலாம், பிரின்ஸிபலாக இருந்துட்டுருக்கலாம், ஒரு காலேஜுக்கு அட்மின் ஆஃபீஸராக இருந்துட்டுருக்கவா, ஏவோவாக இருந்துட்டுருக்கவா, அதே மாதிரி செக்யூரிட்டி சர்வீஸ் பண்ணிட்டுருக்கோம், செக்யூரிட்டி ஆஃபீஸ் பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான பலன்கள் இருக்குது. வெளிநாடு வேலை பார்ப்பதற்காக எதிர்பார்த்த வாளுக்கு நல்ல பலன்கள் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். அரசியலில் இருக்கிற வாளுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. இன்றைய தினத்தில் வராக்கடன்கள் வந்து தீரும். அதே சமயத்தில் அரிசி சம்பந்தமான, பூமி சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிற வாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் தரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் மூன்று நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் வாய்ந்த தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு தெய்வீக பலன்களை தரும். அற்புத வழிபாடு.